எத்தனை நாள் வரைக்கும் உள்ள வைக்கலாம்? பேரண்ட் கூட இருக்கிறதுனால பேரண்ட் வந்து அடுத்த கிளட்ச் வந்து. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு பேர் ஃபின்சஸ் ப்ரீட் ஆனதுக்கு அப்புறம் அதோட சிக்ஸை எத்தனை நாள் வரைக்கும் உள்ள வைக்கலாம், அதாவது பேரண்ட் கூட அந்த சிக்ஸை வச்சிருக்கலாம், அந்த ப்ரீடிங் பாக்ஸை கலட்டலாமா கலட்டக்கூடாதா, இந்த சிக்ஸ் உள்ளே இருக்கிறதுனால அதாவது பேரண்ட் கூட இருக்கிறதுனால பேரண்ட் வந்து அடுத்த கிளட்ச் வந்து ஹேட்ச் பண்ணுமா எக் வைக்குமா அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபின்சஸுக்கு முட்டை ஓடு வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகளுக்கு முட்டை ஓடு ஒரு தீர்வாக அமையுது அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். நார்மலாக ஒரு ஃபின்சஸ் எக் ஹேட்ச் பண்ணதில் இருந்து ஒரு 21 டேஸ் இல்லை மேக்ஸிமம் 25 டேஸில் வந்து சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ நெஸ்ட் அவுட் அதாவது சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆனதில் இருந்து அந்த சிக்ஸ் ஓரளவுக்கு குரோத் ஆகிற வரையிலும் அதோட பேரண்ட் வந்து சிக்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணும், சம்டைம்ஸ் எப்படி ஃபீட் எடுக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக நம்ம வந்து சிக்ஸை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பேரண்ட்டோட வச்சே ஆகணும். ஸோ அது வந்து ஒரு 2 வாரமாக இருக்கலாம், இல்லை 1 மாதமாக இருக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சிக்ஸோட பீக் கலர் வந்து கருப்பு கலரில் இருந்து லைட் லைட்டாக மறைஞ்சு அதோட ஒரிஜினல் கலருக்கு வரும். ஸோ அந்த ஒரிஜினல் கலருக்கு பாதி வந்த உடனே நம்ம வந்து சிக்ஸை வெளியில் எடுத்துடலாம். ஸோ வெளியில் எடுத்துட்டு நம்ம அடுத்த கேஜில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த பிட்வீன் டைமில் சிக்ஸ் வந்து செல்ஃப் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சிக்ஸும் நல்லா ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பேரண்ட் டிபெண்ட் இல்லாமல் தனியாக வளர அது கற்றுக்கும். இப்போது சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ரீடிங் பாக்ஸ் உள்ள பாட்டை ரிமூவ் பண்ணுறதுனால இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சா இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரீடிங் பேர் 5 எக்கு வந்து ஹேட்ச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பேரண்ட் வந்து 5 எக்குக்குமே ஃபீட் பண்ணி ஆகணும். ஸோ 5 எக்குக்குமே ஃபீட் பண்ணும்போது பேரண்ட்டோட பாதி ஸ்ட்ரென்த் வந்து போயிடும். ஸோ என்னென்னா ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் இருக்கும் பேர், அது நெஸ்ட் அவுட் சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆகிற வரைக்கும் ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் தான் இருக்கும். இப்போது இந்த டைமில் நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸை உள்ளவே வச்சுருந்தீங்க அப்படின்னா, சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் மேல் ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேலை மெயின்டைன் பண்ணோம், மெயின்டைன் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே அந்த பாக்ஸில் பாட்டுக்குள்ளே போயிட்டு ஃபீமேல் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இந்த ப்ராசஸ் சீக்கிரண்டாக நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா ஃபின்சஸோட ஹெல்த் லாஸ் ஆகிறது இல்லாமல் ஃபின்சஸ் வந்து இறந்துடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸை சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ரிமூவ் பண்ணுற கேப் வந்து சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆகி ஒரு 1 வீக் கழித்து பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 1 வீக் வந்து சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த பாக்ஸோ இல்லை பேட் உள்ளே தான் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணும். ஸோ அதனால் 1 வீக் கழித்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட், நெக்ஸ்ட்டு கிளச்சுக்கு அந்த பேரண்ட் ரெடி ஆகும், அதுவும் இல்லாமல் அந்த பேரண்ட்லேருந்து வர சிக்ஸும் நல்லா க்ரோத்தாக இருக்கும். இப்போது அந்த ப்ரீடிங் பாக்ஸை ரிமூவ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த சிக்ஸ் க்ரோத் ஆக என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாக்ஸ் உள்ளேயே போயிட்டு உட்காந்துட்ருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது சிக்ஸ் வந்து அந்த பாட்டு அந்த பாக்ஸ் மேலேயே தான் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த பேரண்ட்டும் உள்ள எக் வச்சுருக்கும். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பாக மேலே காட்டுறேன், பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எக்கு வந்து உள்ளே வச்சுருக்கு, அது வந்து அந்த நெஸ்டிங்லாம் மேலே மறைச்சிட்டு உள்ளே இருக்குது. இப்போ ஒரு எக் வந்து புதுசாக வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி பேரண்ட் வந்து எக் வச்சுட்டே இருக்கும், பட் சிக்ஸும் உள்ளே இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா இந்த எக்கு வந்து ஹேட்ச் பண்ணாது. ஸோ பேரண்ட்டும் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண அதாவது இன்குபேஷனில் போயிட்டு உட்காரவே உட்காராது. ஸோ இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அடுத்தடுத்த கிளச்சிலேருந்து வர வேண்டிய ரிசல்ட் வந்து டிலே ஆகும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாக்ஸை ரிமூவ் பண்ணி ஆகணும், ப்ளஸ் சிக்ஸையும் பிடிச்சி
பக்கத்து கேஜ்லேயோ இல்லை வந்து சிக்ஸுக்கு உண்டான கேஜ்லேயோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சிக்ஸோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், பேரண்ட்டும் நல்லாயிருக்கும், அடுத்து பேரண்ட்லேருந்து வர ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், அதை நான் அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.